ஹே கைஸ் வணக்கம், நான் உங்கள் பூனா அருண்குமார். இது நம்ம சேனல் பூனா அருண்குமார். இன்றைக்கி கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்டில் நம்ம வந்து கொஞ்சம் செடி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு செடி வாங்கலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போக போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. வெளியே எங்கே போனாலும் மாஸ்க் போடவும் சானிடைசர் எடுத்துகிட்டு போகவும் மறக்காதீங்க. நம்ம ரெகுலராக நியூ ஆவடி ரோட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு நர்சரியிலேருந்து பிளான்ஸ் வாங்குவோம். இதுதான் அந்த நர்சரி. இந்த நர்சரியில் இப்போது வேலை நடந்துகிட்டு இருக்குது, ப்ளஸ் பிளான்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு நர்சரிக்கு போகலாம். இங்கே இந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லா செடிங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி செடி வாங்க வர்றவங்களையும் நல்லாவே அவங்கள திருப்தி படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அவங்க வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு நியூ வெரைட்டி இருந்ததுன்னா கூட அது வந்து நமக்கு காட்டுவாங்க. எப்படி அந்த செடிங்களை மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தெரியலனா கூட இந்த அண்ணா நிறையா டிப்ஸு சொல்லுவாங்க, அந்த செடிங்களெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் அந்த நர்சரியை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதே மாதிரி அந்த அண்ணாவையும் உங்கள் கூட நான் பேச வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த நர்சரிக்கு வந்தாச்சு. இங்கேயும் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேயும் தான் நம்ம ரெகுலராக வாங்குறது. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால தான் விடாமல் இங்கேயே வாங்கிறது நாங்கள். பட் இப்போ நியூ ஆவடி ரோட்டில் நிறைய நர்சரி வந்தாச்சு. அவங்களுமே செடியை நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நமக்கு இந்த ரெண்டு நர்சரி தான் பழக்கன்றதுனால நம்ம வந்து இங்கே தான் வாங்கிறது. இந்த நர்சரியில் பிடித்த விஷயமே இங்கே செடிங்கள்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவங்களுமே செடிங்களை வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம என்ன செடியை பற்றி என்ன கேட்குறோமோ அதை பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதை பற்றியும் நமக்கு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற அந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மளால் செடிங்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். எப்போவுமே நாம் நம்ம வீட்டு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வாங்கினா தான் நம்மளால் அந்த பிளான்ஸை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளாரிங் பிளான்ஸ்லேயும் சீஸ்னல் பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நமக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினா பிளான்ஸை சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், பிளான்ஸும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ்க்கு வந்து இன்டைரக்ட் சன்லைட் தான், ரொம்ப நல்ல லைட்டு சன்லைட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் செலக்ட் பண்ணுவோம். இங்கே வந்தாவே டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். திரும்ப கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நல்லா உச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செடி வாங்கிட்டு போகலான்ட்டு கொஞ்சம் வேக வேகமாக பார்க்க ஆரம்பித்தோம். இந்த செடி வந்து, இது ஆக்சுவலி மரம், இது வந்து ராஜ வில்வம். வில்வம் வெரைட்டிலேயே மர வெரைட்டிலேயே அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொன்னாங்க அந்த அண்ணா.
இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிற செடிங்க. செடி வாங்கியாச்சு. அடுத்து நாம் செராமிக் பிளான்டர்ஸ் வாங்க போகிறோம். நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு புத்தா பிளான்டர் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒன்று என்னோடய சிஸ்டர் கேட்டாங்க, ஸோ அது வாங்க போகிறோம். இப்போது இங்கே தான் நான் அந்த புத்தா பிளான்டர் வாங்கினது. சின்ன ஷாப், ஆனால் குவாலிட்டியும் கலெக்ஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட இன்னொரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு பொருளோட காஸ்ட்டும் தான். சில ஹோல்சேல் ஷாப்ஸில், ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நமக்கு இந்த காஸ்ட்டில் கிடைக்காது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம வாங்குகிற பொருளும் நம்ம அதுக்கு கொடுக்குற காஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப மனநிறைவை கொடுக்கும் இங்கே இந்த ஷாப்பில். நமக்கு நமக்கு பிடிச்சதை வந்து அவ்வளோ நல்லா வாங்கிட்டு போகலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டசன் வாங்கணும், ஹாஃப் அ டசன்ன்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு போல், ரெண்டு போல்ஸ் கூட வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். க்ராக்கரி செட்டில் இருந்து ஹோம் டெக்கர்ஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். அதுவும் மலிவான விலையிலன்றது தான் இவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. வீட்டுக்கு போயிட்டு இங்கே என்னென்ன வாங்கினேன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தான் நம்ம வாங்கின செடிங்க. ரெண்டு பூச்செடிங்க, அப்புறம் க்ரோட்டன்ஸ், அப்புறம் ஒரு பேம்பு பிளான்ட் வாங்கியிருக்கேன். பேம்பு பிளான்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தாலும் இது வந்து வேறு ஒரு வெரைட்டின்றதுனால இது வாங்கினது. இதுதான் இந்த பேம்பு பிளான்ட், பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. இதுதான் நான் வாங்கின அந்த ரெண்டு பிளான்ட்ஸ், அப்புறம் இந்த ரெண்டு ஜாடிங்க வாங்கினது. புத்தா அது ஹைட் பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு வருது. அதே மாதிரி அதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 55 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வாந்து வந்து ஹைட் வந்து அந்த தலை இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 39 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி சுற்றளவு பார்த்திங்கன்னா 74 சென்டிமீட்டர். அடுத்து இந்த ரெண்டு ஜாடியுமே வந்து 30 ருபீஸ் 60 ருபீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு மாதிரி வாங்கியிருக்கேன். இது பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது, பட் வந்து சின்ன சைஸ் தான், பட் ரொம்ப சின்னது கிடையாது. இதுவே இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் நமக்கு நார்மலாக இருக்கும் தெரியுங்களா, உப்பு ஜாடி, ஊர்க்கா ஜாடி மாதிரி, அந்த மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு 20 ருபீஸ்லேருந்தே அவங்க வந்து விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குது ஹைட் வந்து. அந்த உள் அந்த ரிங்கு வரைக்கும் பார்த்திங்கனாவே அது வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கும். ரெண்டு பிளான்டர்ஸ், அப்புறம் இந்த ரெண்டு ஜாடியும் சேர்த்து 9-10 தான் ஆச்சு. இப்போ வந்து ஸ்வானில் வந்து செடி வைக்கிறதுக்கு வந்து அதை டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்வான். இதிலே வந்து கலர் கலராக கூட புத்தா பிளான்டரும் இருக்குது, அண்ட் இந்த ஸ்வான் கூட இருக்குது. நான் வந்து ஒயிட் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ அதில் வைக்கிறதுக்காக நம்ம பாட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த செடியை நம்ம வச்சோன்னா அதுக்கு அழகாக விங்ஸ் மாதிரி இருக்குமேனிட்டு இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த செடியை வந்து பிளான்டரில் செட் பண்ணிட்டு இருக்கோம். இதை செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளான்டரில் இந்த செடி அவ்வளோ அழகாக செட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னுட்டு நம்புகிறேன் நான். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதே மாதிரி ஒரு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வாங்கின மற்ற செடியில் வந்து நம்ம ஒரு 4 தான் இன்றைக்கி வச்சது, மீதி வந்து தொட்டியில் மண் மாற்றிட்டு தான் வைக்க வேண்டியது இருக்குது. இந்த செடி பேர் வந்து நைட் குவீன். இதில் வந்து 3 கலர்ஸ் இருந்தது, இந்த கலர், அதுக்கப்புறம் பேபி பிங்க், அப்புறம் ஒயிட்டு. நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் பேம்பு பிளான்ட். கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த ஒரு செடி வச்சுருக்கோம். மீதியெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மண் மாற்றிட்டு வைக்கணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி புத்தா பிளான்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஸ்பைடர் பிளான்ட்டோட பூ மல்லிப்பூ மாதிரி இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்ட்டு தெரியல, அதனால தான் நான் ஷேர் பண்ணேன்.
ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூக்கிட்ட பார்க்கறதுக்கு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு எழுதுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்